கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை மத்தியு ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் பெரியமானவர்களே ஜெபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு முன்னர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நமக்கு என்ன தேவை என்பதை நாம் ஜெபிப்பதற்கு முன்னமே பிதா அறிந்திருக்கிறார் இருப்பினும் அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்றும் சொல்லுகிறார் அதனதின் காலத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை சரியாக கொடுக்கிறவர் நம் ஆண்டவர் அதை பெற்றுக்கொள்ள பாத்திரமாக நாம் தான் மாற வேண்டும் ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்கள் தேவைகளை நாங்கள் ஜெபிக்கும் முன்னரே நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் சகலத்தையும் படைத்து எங்களுக்கு அருள் இருக்கிறீர் எங்கள் வாழ்வில் எந்த குறைகளும் வராதபடிக்கு காத்து வழி நடத்துங்க நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க நிறைவான ஆவியானவர் வரும்போது குறைவைகளெல்லாம் மாறும் என்பதை விசுவாசிக்கிறோம் ஏற்ற காலத்தில் எங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட காரியங்களை எங்களுக்கு கொடுத்து உதவுங்க எல்லா துதி கனமயமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக